ஹலோ குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரைடே கிளப்பில் கூட உங்களை ஃபோர்த் டேயில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? எல்லா கண்களை மூடுவோமா? அப்பா, இந்த வேலையில் கூட இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்க போகிறோம். எங்களோட கூட இருங்கப்பா. ஏசி நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நேற்று நம்ம பண்ண ஆக்ஷன்ஸாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு விஷயம் கூட பண்ணி பார்ப்போமா குட்டீஸ்? புதுசா இன்னொரு ஆக்ஷன் தான் பார்ப்போமா? Come on, boys and girls! One, two, three, start! எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன பலப்படுத்தும் கத்தரனோடு, எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன பலப்படுத்தும் கத்தரனோடு. யோர்தான நாங்க அசால்த்த கடப்போம், எரிகோவையும் ஏழு நாள்ல ஒடப்போம். யோர்தான நாங்க அசால்த்த கடப்போம், எரிகோவையும் ஏழு நாள்ல ஒடப்போம். நாங்க அவரின் பிள்ளை, நக சொன்னா சூரிய நிற்கும், கழுகு போல காத்து புது பல நடைவோம். நாங்க அவரின் பிள்ளை, நக சொன்னா சூரிய நிற்கும், கழுகு போல காத்து புது பல நடைவோம். தானே தன தந்தனே தானே தானே நானே தன தந்தனே தன்னே நானே தன தந்தனே நானே தானே நானே தன தந்தனே. குட்டீஸ் ஆக்ஷன் சாங் எல்லாம் பாத்துக்கிட்டீங்களா? இப்ப வந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் பண்றீங்களா? வாங்க. Come on, boys and girls! எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன பலப்படுத்தும் கத்தரனோடு, எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன பலப்படுத்தும் கத்தரனோடு. யோர்தான நாங்க அசால்த்த கடப்போம், எரிகோவையும் ஏழு நாள்ல ஒடப்போம். யோர்தான நாங்க அசால்த்த கடப்போம், எரிகோவையும் ஏழு நாள்ல ஒடப்போம். நாங்க அவரின் பிள்ளை, நக சொன்னா சூரிய நிற்கும், கழுகு போல காத்து புது பல நடைவோம். நாங்க அவரின் பிள்ளை, நக சொன்னா சூரிய நிற்கும், கழுகு போல காத்து புது பல நடைவோம். தன்னே தானே தன தந்தனே தானே தானே நானே தன தந்தனே தன்னே நானே தன தந்தனே நானே தானே நானே தன தந்தனே. வாவ், சூப்பர் குட்டீஸ், எல்லாம் சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்களே. தி இந்து பேஜ் நம்பர் 1. என்ன படிச்ச மாதிரி இருக்கு? ஆட நேர்த்தினு அண்ணா அண்ணா சொல்லுமா? ஏன் பதறிட்டு வர? அண்ணனா இருக்க எது வேணா செய்யற, சொல். நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? அப்ப நான் சொல்றத ஃபர்ஸ்ட் செய்யுங்க. ம், சரி இருமா, நான் ஃபர்ஸ்ட் ஏஞ்சிக்கிறேன். ஓகே, ரெடியா? ஆ, ஓகேமா, இப்ப சொல்லு. ஓகே, இப்ப உங்க கை எடுத்துக்கோங்க, இப்படி வைங்க. ம், வெச்சிட்டேன். இப்ப இந்த ரெண்டு விரலும் உங்களால தொட முடியதா பாருங்க. நல்லா பண்ணி பாருங்க. ஐயோ, முடியலமா, முடியல. முடியலையா?
சரி, செகண்ட் ஒன்னு சொல்றேன். உங்க நாக்கு இருக்குல்ல, அத வச்சு உங்க சின்ன தொட முடியுமா பாருங்க. நாக்கு வச்சு சின்ன தொடணுமா? ஐயோ முடியல முடியல, வரல வரல முடியலையா? சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க கை இருக்குல்ல, ரெண்டு கையும் எடுத்துக்கோங்க. ஒன்னு வந்து இப்படி சுத்த போறீங்க முன்னாடி, இன்னொன்னு வந்து பின்னாடி சுத்த போறீங்க. பின்னாடி சுத்துறேன். ஆமா, ஒன்னு இப்படி ஒன்னு இப்படி, ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இல்ல. ஒன்னு மாத்தி மாத்தி சுத்தணும். வர மாட்டேந்தே. முடியலையா? முடியலையே. சரி, இன்னொன்னு சொல்றேன். கை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டேன். இந்த மூணு விரலையும் ஒன்னா வச்சுக்கோங்க. வச்சுட்டேன். இப்போ இந்த விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் இப்படி ரோல் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ண முடியதா பாருங்க. ஐயோ, எந்த விரலும் ஆட்டக்கூடாது. எல்லா விரலும் ஆடுதே. தம்பு ஆடுதே, தம்பு ஆடக்கூடாது. வரமாட்டேந்தே. என்னன்னா, இது கூட உங்களால செய்ய முடியல. என்ன வேணா செய்வேன்னு சொன்னீங்க. ஆமால, இது கூட என்ன செய்ய முடியல. ஆமா தம்பி தங்கச்சி, நம்மளால இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட பண்ண முடியல. ஆனா கடவுளால இந்த மாதிரி பண்ண முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அவரால் எல்லாத்தையும் பண்ண முடியும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த டேவோட தீமை நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? A God can do anything. ஆனா நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இருக்கிறவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களதான் நம்ம என்ன செய்யறோம், பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது. அந்த அதிகாரங்களுக்கு சில பேர் இருக்குது. என்ன பேர் இருக்குது? பிரசிடென்ட் அப்படின்னு சொல்ற பேர் இருக்குது, போலீஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, ஒரு ஆர்மி மேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு பேர் கொடுக்கப்பட்டுக்குது, ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க இருக்கிற நிலையை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ இந்த நாளில் கூட உலகத்துலேயும் பரலோகத்துலேயும் ஒரு பெரிய பேரை குறித்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அந்த பேர் என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? அதான் நம்ம இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, வேதத்தில் அப்போஸ்தலர் 4:12, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கே இருக்குது? பைபிளில் தான் இருக்குது. பைபிளில் எங்கே இருக்குது? பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு பகுதி இருக்குது இல்லை? அதில் புதிய ஏற்பாட்டில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்குது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு. நாம்னா யாரு? இதை பார்க்குற நீங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற மற்ற ஜனங்க, இதை பேசுகிற நான், எல்லாரும். நாம்னா யாரை குறிக்குது? இந்த பூமியில் வாழ்கிற எல்லாரையும் குறிக்குது. ரட்சிக்கப்படும்படிக்கு. ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன? ரட்சிக்கப்படுறதுனா என்ன அர்த்தம்? காப்பாற்றப்படுறது, மீட்கப்படுறது. நம்ம எதிலிருந்து மீட்கப்படுகிறோம்? இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொருத்தங்களும் பாவத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பாவம் செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கம்பல்சரி தண்டனை கிடைக்கும் இல்லை? ஸோ அந்த வரப்போகிற அந்த தண்டனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நாம் மீட்கப்படுறதுக்கு, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த வசனம் சொல்லுது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே எங்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வானத்துக்கு கீழே பூமிக்குள்ள எல்லா இடத்துலையும் அந்த மனுஷருக்குள்ள அவருடைய நாமமே இல்லாமல். இங்கே அவருடைய நாமமே அப்படின்னா யாரை குறிக்குது? ஏசப்பாவை குறிக்குது. யாரை குறிக்குது? ஏசப்பாவை குறிக்குது. அவருடைய நாமமே இல்லாமல் அப்படின்னு அர்த்தம், அந்த பேர் இல்லாமல், அந்த 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 இயேசுங்கிற நேம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாதான்? ரட்சிக்கப்பட முடியாதான். வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஸோ வேறொரு நாமமே இல்லையா? ஏசப்பா மட்டும்தான் அந்த நாமம். அந்த நாமத்தை மாத்திரம் நம்ம பயன்படுத்தி என்ன பண்ண முடியுமா? அந்த பாவத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்டனிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். சரி, இந்த வசனத்தை நீங்கள் எல்லாம் எங்கூட சேர்ந்து ஒரு முறை சொல்கிறீங்களா? நாம் படிக்கிற நீங்கள் எங்கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12.
ஓகே, இப்போ இந்த வசனத்தில் நாம் என்ன அறிஞ்சிக்கிட்டோம், நாம் ரட்சிக்கப்படும்படி பாவத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்டையிலேருந்து காப்பாற்றப்படும்படிக்கு இந்த பூமியில் மனுஷருங்களுக்குள்ள இயேசுங்கிற நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லவே இல்லை, கட்டளையிடப்படவே இல்லை அப்படின்னு சொல்லுது. நல்லா அந்த கவனிச்சுக்க தம்பி தங்கச்சி, ஏற்கனவே இயேசப்பாவும் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால இயேசப்பாங்கிற நேம் அறிந்திருக்கிறதுனால நீ அவருக்கு நன்றி சொல்லு. ஒருவேளை இதை பார்க்குற தம்பி தங்கச்சி, ஆனால் இயேசப்பாவை என் உள்ளத்தில் கூப்பிடல, நான் இன்னும் இயேசப்பாவை முழுசாக ஏற்றுக்கொள்ளன்னு சொல்கிறியா, இன்னைக்கு இயேசப்பாவுக்கும் உள்ளத்தில் இடம் கொடு. நீ அப்போ அந்த நாமத்தினால ரட்சிக்கப்படுவ, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வேன். நீங்க என் கூட சேர்ந்து சொல்றீங்களா, அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும், வானத்தின் கீழேயும் மனுஷருக்குள்ளே, மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம், வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை, கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12. சூப்பர், எல்லாம் அழகா சொன்னீங்க. இன்னும் ஒரு ஒரே முறை கடைசியா சொல்லிடலாமா? அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும், வானத்தின் கீழேயும் மனுஷருக்குள்ளே, மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம், வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை, கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12. சரி, ஓகே, இது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, முதலாவது யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராமு லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க மாத்திரம் சொல்ல போகிறீங்க. சொல்லாமா, யாரெல்லாம் லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க, கை தூக்குங்க. ஆ ஓகே ஓகே, நீ தான், ஆ நீ சொல்ல பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:12. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. ஓகே, இதெல்லாம் யார் செல்ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்க இந்த ப்ரோக்ராமு, ஸோ அவங்க எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? அப்போஸ்தலர் 4:12. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறுடைய நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. சரி ஓகே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் கையில் வாட்ச் கிடைக்கிறீங்க பாருங்கள், கையில் வாட்சு, ரிங்கு, செயின்னு இதெல்லாம் போட்டிருக்கீங்களா? ஓ, அப்படி கையில் எதெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் கையில் வாட்ச் இருக்கே. ஓ சூப்பர், ஓகே, சொல்லாமல் எல்லாம் சேர்ந்து. அப்போஸ்தலர் 4:12. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. இது யாரெல்லாம் பார்க்குறீங்க, பார்க்குற எல்லாருமே சொல்லிடலாமா? கடைசியாக ஒரே ஒரு வாட்டி எல்லோரும் சேர்ந்து சொல்லிடலாமா? கொஞ்சம் வீட்டில் சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:12. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் மேகி. என்னோட ஆக்டிவிட்டி செய்ய ரெடியாக இருக்கீங்களா? உங்களை பாவத்துலேருந்து காப்பாற்றுறது யார்? டிஸ்பிளேல இருக்கிற வேர்ட்ஸை நாங்கள் ஜம்பிள் பண்ணியிருக்கோம், அதை சால்வ் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன், மற்றதை தான் நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை டைப் பண்ணுங்கள். இதுவே இங்கிலீஷ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் செய்யணும்னு ஆசைப்பட்றவங்க இங்கிலீஷில் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இதே இமேஜஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கோம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பண்ணுற ஃபர்ஸ்ட் 10 கிட்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. குட்டீஸ், வசனம் எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? ஏசப்பா தவிர நம்ம பாவத்துலேருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்போது வேதத்துலேருந்து உண்மையான நடந்த சம்பவம் நம்ம பார்ப்போமா? தேவனால் எல்லாம் முடியும், காட் கேன் டூ எனி திங் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வேத பாட சம்பவத்தில் கூட தேவன் அவங்களுடைய வார்த்தையினால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் கவனமாக கவனிக்கிறீங்களா? ஒரு நாள் ஏசு கிறிஸ்து கப்பர்நகூம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. கப்பர்நகூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலிலேயா கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பகுதி தான் கப்பர்நகூம். இது பார்த்தீங்கன்னா,
கப்பர்நகும் அந்த பகுதியில் வந்து நிறைய வரி வசூலிக்கிறவங்க, இன்னும் ரோமன் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க, நிறைய மீன்பிடி தொழில் செய்கிறவங்க இவங்க தான் வசித்தாங்க. அந்த பகுதியே இப்போ பாரு ரொம்ப பிஸியாக இருக்கும். அந்த பகுதியாக ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அந்த கப்பர்நகூமில் வசித்த ஒருத்தங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய பேர் வந்து நூற்றுக்கு அதிபதி. இது என்னடா நூற்றுக்கு அதிபதி பேரா? நூற்றுக்கு அதிபதி அவங்களுடைய பேர் கிடையாது, பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நூற்றுக்கு அதிபதினா அவங்களுக்கு கீழே 100 படை வீரர்கள் இருந்தாங்க, அதனால தான் அவரை நூற்றுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த ரோமன் அரசாங்கத்துக்கு வேலை செய்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய பணக்காரங்களை தான் இருந்துக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு கீழே வீட்டில் கூட நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. அந்த வேலையாட்களில் ஒருத்தங்களுக்கு திடீர்னு ஆயிடுச்சு தெரியுமா, பலகீனமாக ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க, அதாவது நூற்றுக்கு அதிபதியால் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக அந்த வேலையாட் இருந்தான். நேசிக்கிறதுனா ஒரு எஜமான் அவங்களுடைய வேலையால் நேசிக்கணும்னா எப்படி இருக்கணும், காரணங்கள் இருக்கும் அப்படி தானே. அந்த வேலையால் ஒருவேளை உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா அந்த எஜமான் சொல்கிற காரியங்களுக்கெல்லாம் உடனடியாக கீழ்ப்படுகிற குணம் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த எஜமானுக்கு அவங்களுடைய வேலைக்காரங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே. இங்கே என்ன காரணம் தெரியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அவங்களுடைய வேலையாள் மேலே ஒரு நல்ல தனிப்பட்ட ஒரு அன்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உன்னை படைத்த தேவன் எந்த விதமான காரணங்களுமின்றி உன்னை ரொம்ப 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 அதிகமாக நேசிக்கிறாங்க. அதுதான் நீ யோவான் 3:16 நம்ம வாசிக்கும் போது பார்க்க முடியும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், நீ யாராக இருந்தாலும் தேவன் உன் மேலே ரொம்ப 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 அதிகமாக நேசிக்கிறாங்க. அந்த தேவன் உன்னை படைச்சிருக்காங்க. உலகத்தில் நீ பார்க்குற எல்லா மரம் செடி கொடிகள், வானம் பூமி, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் தேவன் படைச்சிருக்காங்க. படைத்த தேவன் அவங்க பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எந்த குறையுமே இல்லை. தேவன் ஒன்று அதிகமாக நேசிக்கிறாங்க, எந்த காரணமும் இல்லாமல் அதிகமாக நேசிக்கிறாங்க. ஆனால் அந்த எஜமான் அதாவது அந்த நூற்றுக்கு அதிபதி ஒருவேளை ஏதாவது காரணத்தோடு அவங்களுடைய வேலையாள் மீது ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அன்பாக இருந்த அந்த நூற்றுக்கு அதிபதியை அந்த வேலைக்காரங்க என்ன ஆயிட்டுன்னு சொன்னேன், பலகீனப்பட்டுட்டாங்க, வியாதி ஆயிடுச்சு. என்ன வியாதின்னு கூட பைபிளில் சொல்லப்படவில்லை. அது வந்து அவங்க வந்து வியாதி அது வந்து ஒரு கடைசி கண்டிஷனுக்கு போய் மரணத்துக்கு நேரடியாக போயிட்டு இருந்தாங்க. மரண அவஸ்தையாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மரண அவஸ்தைனா சாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறான். இன்றைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாளில் அந்த வேலைக்காரன் செத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறான். அது நினச்சி இந்த எஜமானுக்கு அதாவது நூற்றுக்கு ஒரே துக்கம், ஐயையோ இவன் நமக்கு வேண்டப்பட்டவாச்சே, இவன் வந்து ரொம்ப தேவையாச்சே, இவன் வந்து எப்படியாவது உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நூற்றுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அவனுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும்படியாக உதவி செய்திருப்பாங்க. ஆனால் தம்பி தங்கச்சி அவன்கிட்ட இருந்த அந்த பணமோ அவன்கிட்ட இருந்த அந்த அதிகாரமோ எதுவுமே இந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கவே முடியலை. ஏன் தெரியுமா, அந்த சுகவீனம் அவ்வளவு அவனுக்கு என்னதான் தெரியுமா, ரொம்ப கொடிதாக இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை விடவும் ஒரு பெரிய கொடிதான காரியம் உன் வாழ்வில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. உனக்காக நான் வாசிக்கிறேன், பைபிள் என்ன சொல்லுதுன்னு வாசிக்கிறேன். ஏசாயா 59:2 சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் அக்கிரமங்கள்னா உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்படின்னா நம்முடைய அக்கிரமம் அதாவது பாவம்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. பாவனை தேவனுக்கு பிடிக்காமல் உன்னுடைய சிந்தனைகள்னால, உன்னுடைய வார்த்தைகள்னால, உன்னுடைய செயல்கள்னால நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் பாவம். நிறைய வேலைகளில் உங்களோட இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை, நீ வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிற பிள்ளையாக இருக்கலாம், அது கூட பாவம். உன்னுடைய பொருள் அல்லாத மற்றவங்களுடைய பொருளை எடுக்கிற பழக்கம் உனக்கு இருக்கலாம், அது திருட்டு. இன்னும் உன்னுடைய கடமைகளை செய்யாமல் இருக்கிற ஒரு குணம் ஒன்றே இருக்கலாம், இதெல்லாம் பாவம். இது வந்து தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். பிறக்கும்போதே ஏன் நாம் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கும்போதே நம்ம தவறுகள் செய்யக்கூடிய இஷ்டம் அதாவது பாவம் செய்யக்கூடிய இஷ்டத்தோடு தான் இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. தண்டனைனா ரொம்ப கடினமான தண்டனை. அது தேவனிடத்துல வந்து நிரந்தர
பிரிவு, தேவனிடத்தில் நிரந்தர பிரிவு. இந்த பனிஷ்மெண்ட்டு எதுலேயுமே உனக்கு வந்து எஸ்கேப் ஆகிக்கவே முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவம் ரொம்ப குடிது. அதே போல் தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 110 வேலைக்காரனுடைய அந்த சுகவீனமும் குணப்படுத்த முடியாமல் ஒரு கஷ்டமான நிலையை நோக்கி போயிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தியா, இவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் இவன் மேலே, இவனுக்கு எப்படியாவது சுகப்படுத்தணும்னு பார்த்தாங்க, எதுவுமே முடியலை. அங்கே நாட்கள் போயிட்டே இருக்குது, இந்த வேலைக்காரன மரணத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தியா இருக்குது. இந்த 110 என்ன யோசனை தெரியுமா, அவன் வந்து நிறைய வேலைகளில் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கான், ஒருவேளை பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது. என்ன பார்த்துருப்பாங்க, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை, இயேசு கிறிஸ்து கொடுத்த வல்லமையான பிரசங்கங்களையெல்லாம் கேட்டிருந்தனால இந்த 110 ஒரு ஞாபகம் வருது. நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போனால் எப்படி இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அப்படின்னா என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கிறதுனக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 110 யோசித்து, எப்படி நான் அவரை போய் பார்க்க முடியும், எப்படி நான் அவர்கிட்ட பேச முடியும், எப்படி நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும், அப்படி பல வாரம் யோசித்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, நேரடியாக என்ன பண்ணாங்க, யூதர்களுடைய அந்த தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தியா, அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, ஐயா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, என்னென்னா என்னுடைய வேலைக்கார் ரொம்ப மரண கண்டிஷனில் இருக்கிறான், நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட இயேசு கிறிஸ்துகிட்ட சொல்லி எனக்காக வேண்டிக்கொள்ளுங்க, எனக்காக அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த உதவியை எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 110 அவங்கள்ட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டாங்க. உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவன் சரி இவன் போனால் போட்டு விடவே இல்லையானா, இந்த 110 யூதர்களெல்லாம் ரொம்ப அன்பாக நேசித்தாங்க, யூதர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தாங்க, விசேஷமாக யூதர்களுக்கு ஜெப ஆலயங்களெல்லாம் சின்ன சின்ன சர்ச்சஸ் எல்லாம் அவங்களுக்கு கட்டி கொடுத்து அவங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருந்தாலும் இந்த யூதர்கள் வந்து இவன் சொன்ன ரிக்வெஸ்ட்டை நேரடியாக உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, இயேசு கிறிஸ்துவிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. சொன்னாங்க இந்த 110 இப்படி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான், அவன் உதவி கேட்டுருக்கான், மட்டும் இல்லை அவன் வந்து இந்த உதவிக்கு ரொம்ப ஏற்ற ஆள் தான், நிறைய உதவிகள் செய்திருக்கிறான், நம்மளை யூதர்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து உடனே என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துக்கு எல்லாரையும் தெரியும் அப்படிதானே, இயேசு கிறிஸ்து வந்து அந்த யூதர்கள் சொல்லாட்டாலும் இயேசு கிறிஸ்துக்கு இந்த 110 தெரியும். இயேசு கிறிஸ்து உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த 110 அவனுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அவன் வீட்டை நோக்கி புறப்பட ஆயத்தமானாங்க. என்னை பாரு, அந்த 110 அந்த வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்கும்படியாக புறப்பட்டு சென்ற இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உன் வாழ்க்கையிலையும் இருக்கிற பாவ பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த உலகத்தில் வந்து பிறந்தவங்க உன் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கமணப்பட்டு 3 உயிர் தந்தாங்கன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. வசனம் கூட இன்றைக்கி நீ படித்த பார்த்தியா, அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறு ஒருத்தராலையும் ரட்சிப்பு கிடையாது, அவங்க மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே வழி, உன்னுடைய பாவத்திலேருந்து நீ விடுதலை பெறணும்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே வழி. அவங்க வந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவராக அவங்க இருக்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அந்த கப்பர்நகம் அந்த 110 உதவி செய்யும்படியாக அங்கே போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த 110 ரிக்வெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க, யூதர்கள்ட்டெல்லாம் அந்த யூத தலைவர்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. அவனுக்கு மறுபடியும் ஒரு சிந்தனை, என்னடா நாம் சொல்லிவிட்டுட்டோம், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு நான் வந்து தகுதியானவன் தானா, அவங்க என் வீட்டுக்கு வந்தால் சரியாகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, உடனே அவங்களுடைய நண்பர்களை கூப்பிட்டாங்க, வாங்க வந்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, நீங்கள் நேரே இயேசு கிறிஸ்துட்ட போய் நான் சொல்கிற செய்தியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன செய்தி சொன்னாங்க தெரியுமா, அன்பான தம்பி தங்கச்சி நான் உனக்காக வாசிக்கேன், நீங்கள் இயேசப்பாட்ட போய் என்ன சொல்லுங்கள், நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் வந்து பாத்திரனல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக என்னலை, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கும் நான் தகுதி கிடையாது, நான் உங்களை வந்து நேரடியாக சந்திக்கிற அளவுக்கும் நான் என்னை தகுதியுள்ளனா என்னலை, தகுதி எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தொடர்ந்து என்ன தெரியுமா சொன்னேன், தம்பி தங்கச்சி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் சுகமடைவான் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாரு, இந்த 110 விசுவாசம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, அவங்க நம்பினாங்க முதலாவது இயேசு கிறிஸ்துவால்
அவருடைய வேலைக்காரங்க சுகம் கொடுக்க முடியும்னு நம்புனாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அவங்க வரக்கூட வேண்டாம், அவருடைய வார்த்தை மட்டும் போதும் என்னுடைய வேலைக்காரன் வந்து சுகம் அடைய முடியும்னு சொல்லிட்டு நம்பினாங்க. அன்பான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஏசப்பா குலத்தில் இடம் கொடுத்த பிள்ளை, நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தெரியுமா அது? என்ன தெரியுமா? ஏசப்பா உண்டை எதிர்பார்க்குறாங்க, உன் வாழ்க்கையிலும் கூட தேவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நீ நம்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை நீ வைக்கப்பட்டிருந்தாலும், அந்த சூழ்நிலைகளில் தேவன் உனக்கு உதவி செய்ய முடியும். காட் கேன் டூ எனி திங், எதுவுமே அவருக்கு செய்ய முடியும். ஏன்னா அவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நூற்றுக்கதிபதி நம்பினாங்க. அந்த நம்பிக்கை உனக்கும் வேணாம். இன்றைக்கி பாரு, அவங்க நம்பினாங்க. இது அந்த சீஷ் அந்த நண்பர்கள் வந்து இயேசு கிறிஸ்துட்ட போய் சொன்னோன்னா இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி இந்த கப்பர்நோகம் பகுதியில் இப்படி ஒரு நூற்றுக்கு அதிபதியா, இவ்வளோ ஒரு இவன்ட்டு இவ்வளோ பெரிய அந்த என்னை பற்றி விசுவாசிக்கிற அப்படி ஒரு தன்மை இருக்கான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்த அந்த பெரிய கூட்டம் ஜனங்களை பார்த்து இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை போல இஸ்ரவேலத்தை யார்கிட்டையுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூற்றுக்கதிபதி பற்றி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சாட்சியை கூட அந்த இடத்துல கொடுக்குறத பார்க்குறோம். தொடர்ந்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்பான தம்பி தங்கச்சி, இந்த இயேசு கிறிஸ்துவ சந்திக்க போன நண்பர்கள்லாம் வீட்டுக்கு வரும்போது அவங்க பார்த்த காரியம் என்ன தெரியுமா? அந்த மரண படுக்கையில் இருந்த அந்த வேலைக்காரன் சுகமாகி இருந்தாங்க. எப்போ தெரியுமா? இவன் சொன்னான் பார்த்தியா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த நேரமே இந்த வேலைக்காரனுக்கு சுகம் கிடச்சி. பாரு, இன்றைக்கி படிச்சிருக்கோம், காட் கேன் டூ எனி திங், தேவனால் எல்லாம் முடியும். அவருடைய வார்த்தையில் கூட வல்லமை உண்டு. அன்பான தம்பி தங்கச்சி, ஏசப்பா கூட இடம் கொடுத்த பிள்ளை, நீ ஒரு தீர்மானத்தோடு அந்த இடத்த விட்டு போனோம். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேவனால் உனக்கு உதவி செய்ய முடியும். ஒருவேளை சில கஷ்டங்கள், வீட்டில் சில கஷ்டங்கள் இருக்கலாம், அன்பான தம்பி தங்கச்சி, பண நெருக்கடி இருக்கலாம், நோய் கஷ்டங்கள் இருக்கலாம். இந்த சூழ்நிலை எல்லாம் நீ இன்றைக்குள்ள அந்த வேடப்பை என்றைக்கு மனசில் ஞாபகமாக வச்சுருக்கணும். காட் கேன் டூ எனி திங், எதுவும் உனக்கு செய்ய முடியும். அவருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கணும். நீ படித்தோம் பார்த்தியா, அவருடைய வார்த்தையினால் ஒரு பெரிய அற்புதம், மரணத்துக்கு எதுவாக இருந்த ஒருத்தனுக்கு சுகம் கிடைச்சாங்க. ஒருவேளை ஏசப்பா குழந்தை இடம் கொடுக்காமல் இருக்கிற அன்பான தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டு வந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன், அவரால் எதுவும் செய்ய முடியும். அதுக்கு நீ என்ன செய்ய தெரியுமா? அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட வேண்டும். நீயும் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாங்க. உன் பாவங்களுக்காக அவங்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து அடக்கமணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தாங்க. அவங்க இன்றைக்கும் ஜீவிக்கிறாங்க. அதை நீ நம்பினேன்னா நீ அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட முடியும். வசனம் சொல்லுது, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோசிச்சுப்பார், இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்பியா? ஏசப்பா, நான் பாவி தான், நீங்கள் எனக்காக சிலுவையில் மறுத்தீங்க, அதை நான் நம்புகிறேன், என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லுவியா? இப்போ நான் எல்லாம் கை குப்பிக்கலாம், கண்ணு முடிக்கலாம், ஒரு தீர்மானத்தோடு போகலாம். ஏசப்பா குள்ளத்தில் இடம் கொடுக்காத பிள்ளை நீ, ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, என்னை உங்கள் பிள்ளையாக மாற்றுங்கன்னு சொல்லலாம். ஏற்கனவே இசப்பா குளத்தில் இடம் கொடுத்த தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவரே நான் நம்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையும் எனக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும், எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்னு சொல்லுவியா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளை காண்கிறே கர்த்தர், கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலமாய் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு பைபிள் லெசன் மூலியமா கத்தருக்கு கடினமான காரியம் ஒன்று இல்லைன்றதை பார்த்தோம். அதை நீங்க நம்பணும்னு அவர் விரும்புறாரு. தம்பி தங்கச்சி, இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த இமேஜை பாருங்க. அந்த இமேஜ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் ஏசப்பாவை நம்புறதுக்கு கடினமா இருக்கோ அப்போ இந்த ஃபார்ம்ல இருக்கிற எக்ஸ்ன்ற வார்த்தையை அடிச்சுட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை வரும். இந்த வார்த்தை வந்து ஏசப்பாவை நம்புறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். குட்டீஸ், வேதத்திலிருந்து உண்மையான நடந்த சம்பவம் நீங்க கேட்டீங்க, உங்க உண்மையால உங்க லைஃப்ல பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். ஹே, வந்துட்டியா லூசி? இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லாவே இருக்கு லெனி.
என்ன விஷயம் லூசி? இப்ப அப்பா நல்லா இருக்காருப்பா. டாக்டர் அடுத்த வாரம் வேலைக்கு போலாம்னு சொல்லிட்டாரு. ஹே சூப்பர்ப்பா. ஆனா உங்க அப்பா ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கு கீழே கூட வேலை செய்யல. என்ன சொல்ற லெனி, ஏன் இப்படி சொல்ற? அது ஒன்னும் இல்ல லூசி, இன்னைக்கு பைபிள் கதையில நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்கார சுகமானதை பத்தி சொன்னாங்களா, அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நூற்றுக்கு அதிபதி எப்படி தேவனை விசுவாசிச்சார்ல? கொஞ்சம் நம்ம நிலைமை ஆனா இல்ல அப்படிதானே? எங்க வீட்ல எல்லாரும் அப்பாக்காக ஒரு மாசமா பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு. எங்க வீட்ல எல்லாரும் பிரேயர் பண்ணாங்க உங்க அப்பாக்காக. இப்போ நீ சொல்றத கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏசப்பா நம்ம ஜெபத்தை எல்லாம் கேட்டு பதில் தந்துட்டாரு. நம்ம விளையாட போறதுக்கு முன்னாடி வீட்ல போய் உங்க அப்பா நல்லாயிட்டாருன்னு சொல்லிட்டு போயிடலாமா? நானும் வரேன்ப்பா, எங்க அப்பாக்காக எல்லாரும் பிரேயர் பண்ணிருக்காங்க. நானும் வந்து ஒரு நன்றி சொல்லிடுறேன் அதுக்காக. சரி வா லூசி போலாம். சரி பார்த்தா நம்ம கிராஃப்ட் வர்க் பண்ணுவோமா? ஹலோ தம்பி தங்கச்சி, இது என்னன்னு தெரியுதா? ஆமா, இது சப்போட்டாவோட விதை. இதை யார் படைச்சாங்கன்னு தெரியுமா? நம்ம கடவுள் தான் படைச்சாரு. கரெக்ட். நம்ம கடவுள் இந்த விதைக்கு எவ்வளோ பவர் கொடுத்துருக்காருன்னு தெரியுமா? இந்த விதைனால ஒரு பெரிய மரமே வரும். அந்த மரத்துலேருந்து நிறைய இலைகள் நிறைய பூலாம் வரும். அந்த பூ என்ன தரும்? அந்த பூ ஒரு பழம் தரும். இந்த ஒரு விதையிலேருந்து இவ்வளோ பெரிய மரம் வளர்ந்து அதுலேருந்து பழங்களும் வருது. இந்த ஒரு சப்போட்டாவை நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அதில் நம்ம நிறைய விதைகள் பார்க்கலாம். அந்த விதைகளை நீங்கள் எல்லாம் விதைச்சிங்கன்னா அதிலிருந்து இன்னும் நிறைய மரங்கள் வரும். ஒவ்வொரு விதையும் விதைச்சா எவ்வளோ மரங்கள் வரும் இல்லை, அது எவ்வளோ பெரிய தோட்டமாக மாறும் இல்லை. இவ்வளோ பவரை ஏசப்பா இந்த ஒரு சின்ன சீடுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம ஏசப்பா எவ்வளோ பவர்ஃபுல் இல்லை? நம்ம கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்ன்றதை எப்போவுமே மறக்காதபடி நம்ம இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டு ஒரு ஸ்கொயராக இருந்தால் நல்லது. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அது மேலே கம் போட்டு ஒட்ட போகிறோம். இப்போது இதில் சப்போட்டா இலை எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு எந்த பழத்தோட இலையும் சீடும் வேணுமோ அதை எடுத்து ஒட்டிக்கோங்க. நான் இப்போ இந்த சப்போட்டாவோட இலையும் சீடும் இதில் ஒட்ட போகிறேன். நல்லா ஒட்டி காஞ்ச பிறகு ஒரு ஸ்கேல் எடுத்து பார்டர் வரைஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம God is all powerful-னு எழுத போகிறோம். இப்போ இதை பின்னாடி பக்கம் திருப்பிக்கோங்க. மேலே ஹேங் பண்ணுறதுக்காக நான் ஒரு த்ரெட் கட் பண்ணி அதை ஒரு லூப் மாதிரி போட்டு அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிராஃப்ட் ஒர்க் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் ரூமில் மாட்டி வச்சுக்கோங்க. நம்ம கடவுள் வந்து எவ்வளோ வல்லமை வாய்ந்தவர்னு இதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். எப்படி அந்த நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரனை ஏசப்பா சுகப்படுத்தினாரோ அதே போல் நமக்கு எந்த நோய் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா நம்மளை அதுலேருந்துலாம் வெளியெடுத்துட்டு வந்து சந்தோஷப்படுத்துவார். ஏன்னா நம்ம ஏசப்பா அவ்வளோ வல்லமை வாய்ந்தவர். இதை வச்சு ஏசப்பா வல்லமை வாய்ந்தவர்னு நீங்கள் நம்புங்க. நாளைக்கு பார்க்கலாம் கிட்ஸ், பாய். கிராஃப்ட் ஒர்க் மூலியமாக நம்ம ஏசப்பா எவ்வளோ பெரிய வல்லவர்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம்ல குட்டீஸ். இதுக்கு மேலே எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஏசப்பா மட்டும் நம்புங்க, அவர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியம் செய்ய போகிறார் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லா கண்களையும் மூடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலையில் கூட எங்களோட கூட நீங்கள் இருந்தீங்க, நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம், இதெல்லாம் எங்களோட லைஃப்பில் வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் ஏசப்பா.
நீங்கள் தான் எங்களை வழி நடத்துங்க. ஏசி நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி குட்டீஸ், நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.